எஸ் மித்ரன் இயக்கத்தில் கார்த்தியின் மாறுபட்ட நடிப்பில் சர்தார் அக்டோபர் இருபத்தி ஒன்று முதல் உலகம் எங்கும் ஆனந்தவிடன் சினிமா நேரலுக்கு வணக்கம் இந்த வாரம் சினிமா காரணம் ரெண்டாயிரத்தி பதினாலுல ரிலீஸ் ஆன கான் அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த படத்துடைய இயக்குனர் டேவிட் பின்ச்சர் நம்ம ஆல்ரெடி வந்து இவரை பத்தி நிறைய பேசியிருக்கோம் உலக சினிமாவிலே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஹாலிவுட்டை சேர்ந்த டேவிட் பின்ச்சர் திரைக்கதைக்காகவே உலகம் முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய மிக முக்கியமான இயக்குனர் இங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்குமே வந்து உதவி இயக்குநருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டேவிட் பின்ச்சரோடைய படங்கள்லாம் நிறையா பார்த்துருப்பாங்க எனக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தி கியூரியஸ் கேஸ் ஆஃப் பெஞ்சமின் பெட்டன் ஆகட்டும் செவன் ஆகட்டும் அதே போல் ஜோடியாக்கு தி கேல் வித் ட்ராகன் டேட்டோ இப்படி நிறைய படங்கள் சொல்லிகிட்டே போகலாம் ஸோ அப்பேற்பட்ட மிகச்சிறந்த ஒரு இயக்குனர் திரைக்கதைக்காக கொண்டாடப்படக்கூடிய ஒரு இயக்குனர் கான்கேல் ரெண்டாயிரத்தி பதினாலில் ரிலீஸான இந்த படம் வித்தியாசமான ஒரு திரைக்கதை மட்டும் இல்லாமல் ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லராகவும் அமைந்தது மிகப்பெரிய வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றது ஸோ அந்த படத்தை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க கான்கேல் கதைக்குள்ளே இப்போ நம்ம போகலாம் கான்கல் படம் துவக்கத்திலே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் படத்துடைய ஹீரோவான நிக் பெண்டா ஃப்ளக் நடிச்சிருப்பாரு அவர் வந்து ஒரு பார் ஒன்று இருக்கும் அந்த பாரில் வந்து உட்காந்து சரக்க இருப்பாரு இப்படி சரக்கு அடிச்சுட்டு இருக்கிற அவருக்கு ஒரு விஷயம் நமக்கு வந்து ஒரு விஷயம் கன்மையாகும் அவருடைய சகோதரி நிக்கோடைய சகோதரி தான் வந்து அந்த பாரோடைய ஓனராக இருப்பாங்க என்னடா தம் அண்ணனை சொல்லிட்டு என்ன இவ்வளோ காலங்காத்தாலே வந்துட்டு சரக்கு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அவன் வந்து அப்படியே சில விஷயங்கள் அப்படி பேசுவான் வாழ்க்கை அப்படியே போராக போகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணம் மாணவர்கள்லாம் ஒரு நாலஞ்சு வருஷம் உடனே அந்த ஹனிமோன் இச் அப்படிங்கிற ஒரு விஷயம் போனோடனே மற்றவங்கள்ட்ட பேசுவாங்க தெரியுமா அதாவது குறிப்பாக பார்த்தோம்னா நைன்டி ஸ்கிட்ஸ்லாம் வந்து ரொம்ப கல்யாணம் குறித்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க கல்யாணம் பண்ணிவிட்டாங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் கழித்து குழந்தெல்லாம் பிறந்த பிறகு கல்யாணம்லாம் வேணாண்டா அப்படின்னு வந்து சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு டோனில் ஒரு புலம்பல் இதா என்னப்பா கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருப்பான் ஏய் லூசு உனக்கு தெரியாதா இன்றைக்கி உனக்கு ஃபிஃப்த்து அனிவர்சரி அதை கொண்டாடாமல் இங்கே வந்து உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோடைய சகோதரி சொன்னோடனே அப்படி ஆமான் இல்லை இன்றைக்கி வந்து ஃபிஃப்த் அனிவர்சரி இல்லை ஆஹா நம்ம வீட்டுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி போவோம் ஏதாவது ஒரு கிஃப்ட்டு வச்சுருப்பா இல்லை எங்களுக்குள்ளே வந்து இந்த ட்ரெஸ்ஸர் கண்ட்டெலாம் வந்து விளையாடுவோம் அது மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி அவளை இம்ப்ரெஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சரக்கு அடிச்சிட்டே பேசிகிட்டு இருப்பான் அவனுக்கு வந்து ஃபோன் வரும் ஃபோன் வரையிலாம் எடுத்து பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரர் வந்து பேசுவார் ஒரு பெரியவர் என்னப்பா அவன் வீட்டு கதவுலாம் திறந்து கிடக்கு பூனைலாம் வந்து வெளியில் வந்து விளையாண்டுட்டு இருக்கு என்னென்னு தெரில வீட்டில் யாருமே இல்லை போல் நீ எங்கே இருக்க காலையிலே வீடு இப்படி வந்து அனாமத்தாக திறந்து கிடக்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து அவர் பேசினோன்னே வீடு திறந்து கிடக்கா எல்லாம் கூட்டி தான் இருந்துச்சு வீட்டுக்குள்ளானே இருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிகிட்ட சொல்லிவிட்டு கிளம்புவான் வீட்டுக்கு நிற்கி வந்து பார்த்தோன்னே வீடு ஏதோ அன்யூஸ்வலாக இருக்கும் அப்படி வந்து இருக்காது ஏன்னா எப்போவுமே வந்து ஆமி அவனுடைய மனைவி ரோசம்மாண்ட்டு பிக்கே அவங்க நடிச்சிருப்பாங்க ஸோ அவங்க வந்து வீட்டில் ஃபோட்டோலாம் இருக்கையெல்லாம் தெரியும் இந்த தம்பதி சமேதராக இருக்கையெல்லாம் இருப்பாங்கள்ல ஸோ தான் இருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வீட்டில் யாருமே இல்லைன்னு சொன்னோன்னா வந்து தேடுவான் தேடி பார்த்தா சில இடங்கள் வந்து ஒரு இடத்துலலாம் வந்து பாட்டிலெலாம் உடஞ்சி கிடக்கும் என்ன ஒரு மாதிரி பொருட்கள்லாம் கலைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இருப்பான் எங்கேயுமே இருக்க மாட்டா உடனே வந்து ஏதோ ஒன்று நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசனையிலே இருப்பான் கடைசியில் வந்து பொதுவாக அந்த மாதிரி ஒன்று நடந்தோன்னே என்ன பண்ணுவாங்க காவல்துறையிட்ட வந்து புகார் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இப்போ புகார் சொன்னோன்னே ரோண்டா அப்படிங்கிற ஒரு டிடெக்டிவ் வருவாங்க வந்துட்டு பெண் டிடெக்டிவ் தான் தன்னுடைய சகாக்களோடு வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல இந்த மாதிரி காலையில் நான் வெளியில் போயிருந்தேன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்து ஓகே என்ன உங்களுக்கு இன்றைக்கி அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து ஃபிஃப்த் அனிவர்சரி அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து சொல்லுவான் அன்யூஷுவலாக சில விஷயங்கள் இருக்கும்ல வீட்டில் அங்கங்கே சில தடயங்கள்லாம் இருக்கும் ரத்த துளிகள் இருக்கும் இதெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டு சுரண்டி எடுத்து எல்லாம் இது வச்சுக்குவாங்க பொதுவாக இந்த மாதிரி ஒரு கணவன் மனைவி இருக்கையில் ஒருத்தவங்க திடீர்னு காணாமல் போயிட்டால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய காவல்துறையினர் விசாரிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சஸ்பெக்டாக பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது கணவன் காணாமல் போயிட்டா மனைவி மேலேயும் மனைவி காணாமல் போயிட்டால் கணவன் மேலே தான் சந்தேகம் வரும் அப்படி வந்து நிக் மேலே ஒரு சின்ன டவுட்டு அவங்களுக்கு ஆரம்பிக்கும் இதை வந்து ஸ்டார்டிங்லேயே உணர்ந்துருவான் உணர்ந்துட்டு சச்சா என்னங்க நீங்கள் நான் அப்படிலாம் இல்லைங்க நாங்கள் ரொம்ப அன்பாக தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்டர் இந்த படம் வந்து டூ அண்ட் ஃப்ரோவாக இவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்சிகள்லாம் போகும் ஒரு நான் லினியர் ஃபார்மேட்டில் போகும் அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வித்தியாசமாக ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு பார்த்த முதல் சந்திப்பிலேயே ஒரு காதல் பற்றிக்கும் சொல்லுவாங்கள்ல அப்படி தான் வந்து ஆமியை பார்த்த உடனே நிற்கி வந்து விழுந்துருவான் ஒரு பிரைவேட் பார்ட்டியில் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அவளை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி கடைசியில் அதை பார்த்து இவ்வா இம்ப்ரெஸ் ஆகிடுவான் நமக்காக இவ்வளோ மெனக்கெடுறானே இவ்வளோ லவ் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு இவங்க ரெண்டு பேருமே வந்து பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக இருப்பாங்க அதுக்கு பிறகு என்ன நடக்கும் ஹாலிவுட் படங்கள்லாம் வந்து அந்யோன்யமாக இருப்பாங்கல்ல ஸோ அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக இருந்துருவாங்க அதன் பிறகு திருமணம்லாம் முடிந்து அந்த முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஆனிவர்சரி அப்போ அவங்களுடைய அந்த முத்தத்தின் ஆழம் அவங்களுடைய அணைப்பின் ஸ்பரிசத்தில் எந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டு வர்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சி அமைப்புகள் நமக்கு உணர்த்தப்படும் இப்படி இருக்கையில் எங்கே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் என்ன எங்கே போனாலும்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் அவங்க போயிருக்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டு இன்னொரு பக்கம் காவல்துறை அந்த ரோண்டா என்ன பண்ணுவாங்கன்னா இவனை பின்னணியை இவனை வந்து இவனுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிற விதத்தில் அப்படியே சர்க்கிளில் எல்லார்ட்டையுமே வந்து இருப்பாங்க அதே போல் வீட்டில் அங்கெங்கே இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அவன் ஏற்கனவே வந்து தன்னுடைய சகோதரிகிட்ட சொன்னான்ல அங்கெங்கே குழு வச்சுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரியான குழுவும் அந்த இதில் வச்சுருப்பாங்க இதை வந்து அந்த ரோண்டா கண்டுபிடிச்சிருவாங்க ஒரு குளூ அப்படின்னு சொல்லிட்டு குளூ ஒன் குளூ டூ குளூ த்ரீன்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்து ஒரு ஒரு விஷயங்களாக வந்து போகும் இதை எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சினிமா நம்ம தேட்டரில் உட்காந்து பார்க்க நாம் அவன் மாட்டிக்கிட்டு ஏதோ ஒன்று முழிக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நமக்கு வந்து உணர்த்தப்படும் என்னென்னா அவனுக்கு வந்து இன்னொரு அஃபேர் வேற இருக்கும் அவன் வந்து ஒரு காலேஜில் டீச்சராக வேலை பார்ப்பான் ப்ரொஃபஸராக அங்கே வந்து தாங்கிட்ட படிக்கக்கூடிய ஒரு மாணவியிட்டையே அவன் வந்து ரொம்ப க்ளோஸாக இருப்பான் ஸோ இந்த ஒரு விஷயமும் இருக்கும் இது வந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகத்தை வரும் ஒருவேளை அவன் வந்து ஏதாவது அவளை பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் விசாரணையில் வந்து அவங்க கேட்க கேட்க இல்லை 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 அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து சொல்லிகிட்டே இருப்பான் அதே போல் அந்த ட்ரெஸர் கண்டோடைய குளூவாக தேடி அவங்க போகையில் இவனும் வந்து அவங்க போகிறதுக்கு முன்னாடியே போய் அதை எடுத்துக்கக்கூடிய விஷயத்தை வந்து பண்ண ட்ரை பண்ணுவான் இதன் மூலமாகவே காவல்துறைக்கு இவனை ஃபாலோ பண்ணி தானே போவாங்க ஸோ வந்து அவங்களுக்கும் ஒரு சஸ்பெக்ட் வந்துடும் இவன் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான் ஸோ இவனை வந்து அரெஸ்ட் பண்ணி வேறு மாதிரி விசாரிக்கணும் நம்ம ஊருன்னா இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் வேறு மாதிரி இருப்பாங்க அவங்களுக்கே தெரியும் கூட்டு வந்து அடித்து கூட அவனை வந்து குற்றத்தை ஒத்துக்க வைப்பாங்க ஆனால் இங்கே வந்து ஃபாரினில் அந்த மாதிரிலாம் கிடையாது தகுந்த ஆதாரத்தோட அவன் வந்து ஒருவேளை அந்த பெண்ணுடைய உடல் கிடைத்தாலோ இல்லை அவங்க எழுதின கடிதமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வகையில் தடயங்கள் கிடைச்சா அதன் மூலமாக அவனை வந்து கைது செய்யலாம் ஸோ இப்படி சில விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அவனை வந்து கைது செய்ய முடியாது ஆனால் தன்னை வந்து இப்படி ரவுண்ட் கட்டிட்டாங்க அப்படிங்கிறத உணர்ந்துட்டு அவன் ஒவ்வொரு விஷயமா வந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணுவான் ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் கைது செய்யப்பட்டு தன்னுடைய வக்கீல் மூலமாக வெளியில் வந்துடுவான் வந்த பிறகு தன்னுடைய சகோதரியுமே இந்த ட்ராப்பில் வந்து மாட்டியிருப்பாங்க ஸோ சகோதரியோடு சேர்ந்து அந்த வக்கீலோட சேர்ந்து ஒரு விஷயத்தை வந்து முடிவு பண்ணுவான் ஓப்பனாக வந்து சொல்லுவான் நான் எந்த தப்பு பண்ணல அவளை எதுவுமே பண்ணலை ஆனால் நான் ஏதோ கொடுமை பண்ண மாதிரி இவள் வந்து அங்கெங்கே குழு வச்சுட்டு போயிருக்கா இதன் மூலமாக அவள் தன்னை காணாமல் அவளாகவே போக வச்சுட்டு என்னை மாட்டி விடுறதுக்காக ஏதோ ஒன்று பண்ணியிருக்கா அப்படிங்கிறத மட்டும் வந்து சொல்லுவான் ஸோ வந்து காவல்துறையில் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் மனைவி மேலே இவ்வளோ அன்பாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு அவங்கள தேடுறதா வந்து பேசுங்கள் ஓப்பன் வெளியில் ஒரு மீட்டில் பேசிட்டிங்கன்னா எல்லாமே சால்வ் ஆயிடும் அவங்க ஒரு வேலை வேறு எங்கேயாவது காணாமல் போய் யாராவது கடத்திட்டு போயிருந்தால் கூட இல்லை அவங்க இது உங்களுடைய அன்பை பார்த்துட்டு கூட திரும்பி வர கூட வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து ஏற்பாடு பண்ணுவாங்க இவனுடைய கெட்ட நேரமோ என்னமோ தெரில அந்த ப்ரெஸ் மீட்டில் அந்த ஆமி ஃபோட்டோ இருக்கையில் அந்த பின்னாடி இருக்கும் இவன் அந்த மீட்டில் பேசல லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல கிளிக் பண்ணி ஃபோட்டோ ஸ்னாப் வந்து வெளியில் பத்திரிகைகளில் ஊடகங்களில் வந்துடும் அதன் மூலமாகவே இவனுக்கு கெட்ட பேர் வந்துடும் மனைவியை இவன் வேணுமே ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான் கொலை செஞ்சு கொன்று புதைத்து இருக்கான் அல்லது வேறு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கதையை வந்து ட்ராப் பண்ணுவாங்க ஸோ இப்படி வந்து தொடர்ந்து ஒவ்வொரு சிக்கலாகவே அவன் வந்து மாட்டிக்கிட்டே இருப்பான் கடைசியில் இவன் வந்து அதுலேருந்து எப்படி கிளம்பி வருவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இவன் எங்கே இருக்கா அப்படிங்கிறத வந்து ஆடியன்ஸுக்கு உணர்த்துவாங்க அவள் வேறொரு பகுதியில் இருப்பாள் இது எல்லாமே இவனை மாட்டி விடுறதுக்காக பண்ணப்பட்ட ஒரு ட்ராப் இவன் அந்த அளவுக்கு கொடுமையாக இருந்திருக்கான் அவனுடைய சக மாணவீட்ட வந்து அவன் வந்து அவன் வந்து தப்பாக நடந்திருக்கான் இல்லீகலான ஒரு அஃர் வச்சிருந்திருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் அதை ஏற்றுக்க முடியாத மனைவி ஆமி நம்ம மேலே வந்து இவ்வளோ அன்பாக இருக்கக்கூடிய கணவன் இப்படி மாறிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை எப்படியாவது சிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொன்றா வந்து பண்ணிட்டு போயிருந்திருப்பாள் ஸோ இதன் பிறகு பார்த்திங்கன்னா இவன் அதை வந்து திருத்திக்கிட்டு ஊடகங்கள்ட்ட வந்து அவளை தேடுற மாதிரி வந்து பேசக்கூடிய காட்சிகளாகட்டும் அவன் அங்கேருந்து மெதுவாக இவனை தேடி வர்றதாகட்டும் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு புள்ளியில் வந்து இணையும் அந்த புள்ளி என்ன புள்ளி அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு கிளைமேக்ஸ் இது ஏன் இதில் யார் ஹீரோ யார் வில்லன் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு வந்து படம் முடியல அந்த ஆமி நிக் ரெண்டு பேரையும் யோசித்து பார்க்க இவன் நல்லவனா அவன் கெட்டவளா அவன் நல்லவளா இவன் கெட்டவனா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் பொதுவாகவே ஒரு சினிமா அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து அந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளே அடிப்படையில் பார்த்தோம்னா டிராவல் பண்ணி போகையில் ஒரு புள்ளியை நோக்கி போவோம் ஒரு கதாநாயகன் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை நோக்கி அவனுக்கு ஒரு கோல் இருக்கும் அந்த கோலுக்கான ஒரு அப்சகல்ஸ் இருக்கும் அதை தாண்டி அவன் ஜெயிக்கிறானா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து ஸ்க்ரீன் பிளே மூலமாக நமக்கு உணர்த்த படையில் அப்படியே சீட் எஜ்ஜில் வந்து உட்காந்துருப்போம் ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கதாநாயகனும் சரி கதாநாயகனும் சரி முதல் பாதியில் பார்த்தோம்னா இவன் மாட்டிட்டு பேந்த பேந்த முழிக்கக்கூடிய ஒரு சூழலில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கையில் நமக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஆமி கேரக்டரை வேற காமிச்சிருவாங்க ஸோ ஆமி உயிரோடு தான் இருக்கா இவனை தான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கா அப்படின்னு தெரியல இவ மேலே ஒரு பரிதாபம் வரும் அதன் பிறகு இவன் மேலே ஒரு கோபத்தோடு இருந்திருப்போம்ல மெல்ல மெல்ல அவள் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் அவளுடைய முன்னாள் காதல் என்ன ஒரு விஷயம் வந்து பண்ணுவாள் அதெல்லாம் பார்க்கல அவள் வந்து நெகட்டிவ் சைடோட வேறு மாதிரியான ஒரு கேரக்டராக போகும் இதுக்கெல்லாம் பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி தங்களுடைய உறவை புதுப்பிச்சிக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு வித்தியாசமான ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லராக அந்த கிளைமேக்ஸில் வந்து உணர்த்துவாங்க படத்துடைய முதல் காட்சி தான் கிளைமேக்ஸில் இருக்கக்கூடியது வந்து யோசிக்கையில் முதல் காட்சிக்கும் கிளைமேக்ஸுக்கும் இப்படி ஒரு முடிச்சு போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் ஃபின்ச்சர் மே அந்த இயக்கத்தில் மேலே ஒரு பெரிய காதலை எல்லாருக்கும் உருவாகும் ஆல்ரெடி அவருடைய படங்கள் ஃபைட் கிளப் பார்த்து சிலிர்த்தவங்க சில்ல சில்லரையே சிதறவிட்டவங்க எத்தனையோ பேர் இருந்திருப்பீங்க இந்த படம் கான்கள் ஒரு வித்தியாசமான ஒரு நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் பாருங்க பார்த்துட்டு இந்த படத்தில் நீங்கள் எந்த கேரக்டரை நீங்கள் ரொம்ப ரசித்தீங்க பென்னஃப்லக்கோடைய கேரக்டரா இல்லை ரோசமான் பிக்கோவுடைய கேரக்டரா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் கான்கள் மட்டும் இல்லாமல் வேறு டேவிட் பின்ச்சரோடைய படங்கள் உங்களுக்கு என்ன படம் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் மற்றும் ஒரு உலக உன்னத சினிமாவோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது உங்கள் சினிமா காரன் சரண் நன்றி பி எஸ் மித்ரன் இயக்கத்தில் கார்த்தியின் மாறுபட்ட நடிப்பில் சர்தார் அக்டோபர் இருபத்தி ஒன்று முதல் உலகெங்கும் உள்ள திரையரங்குகளில்